வணக்க நண்பர்களே இப்போது இலங்கையில் இடம்பெ இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய முழுமையான பலத்தையும் தாங்கள் யார் என்பதையும் அவர்கள் நிச்சயமாக நிரூபிக்கப் போகிறார்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களிடம் எந்த விதமான அந்த வேற்றுமையும் இருக்கவில்லை பிரிவும் இல்லை நாங்கள் இன்னாருக்கு தான் என்று நேராக சொல்லிவிட்டார்கள் எனவே கிழக்கு மாகாணமும் அதே நேரத்தில் மத்திய மாகாணமும் அதே நேரத்தில் நான் நினைக்கின்றேன் கொழும்பு அதை தாண்டி நான் நினைக்கின்றேன் சிலாபம் புத்தளம் மன்னார் இந்த பகுதி இஸ்லாமிய சகோதரருடைய கணிசமான வாக்கு சஜித் பிரேமதாசா அவர்களை தூக்கி நிறுத்தப் போகிறது ஐம்பத்தொரு வீத வாக்கு யார் பெறுகிறாரோ அவர்தான் ஜனாதிபதியாக போகிறார் என்று இப்போது பெர்சன்டேஜில் இப்போது கருத்து கணிப்புகள் சொல்கின்றன இலங்கையை பொறுத்தவரையிலே மலையகத் தமிழர்கள் இரண்டாக நிற்கிறார்கள் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்கள் என்கின்ற வட வலுக்கு தமிழர்களும் கிழக்கு மாகாண தலைவர்களும் மாறி மாறி வாயால் வட சுற்றென்று இருப்பதால் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு யார் என்பது முக்கியமல்ல எந்த அடிப்படையிலே அவர் ஜனாதிபதியாக போகிறார் இவர்களுடைய வாக்குரிமையினால் அவர் அதிகூடிய வாக்குகளை பெற்று எந்த மாவட்டம் எந்த மாகாணம் என்று தீர்மானிக்கின்ற போது ஒரு பெரிய அசுர வளர்ச்சியை ஜனாதிபதியினுடைய நேரடி அந்த என்ன சொல்கிறது ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பிலையும் அவருடைய வளர்ச்சி அந்த அவருடைய பார்வையும் அவருடைய சிந்தனையும் அந்த மாகாணத்துக்குள் போகப் போகிறது நிச்சயமாக பெரிய ஒரு அசுர வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே இந்த தேர்தலிலே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அதை சரியாக அரசியல்வாதிகள் பயன்படுத்தவில்லை என்றால் மிக கேவலம் எங்களுடைய அரசியல்வாதிகளை நாங்கள் சொல்லவே தேவையில்லை பணமும் பொருளும் நானும் என் பிள்ளையும் என்று திரிக்கக்கூடியவர்கள் எனவே அவர்கள் பிரிக்கல் இந்த தேர்தலிலே இஸ்லாமிய சகோதரர்கள் இலங்கை வாழ் இஸ்லாமிய சகோதரர்கள் அரசியல்வாதிகளுக்கும் அடுத்த மா அடுத்த இன சகோதரர்களுக்கும் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் இந்த தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அவர்கள் நன்றாக ஒரு ஒரு பாடம் கொடுப்பார்கள் நாங்கள் யார் என்று அவர்கள்தான் வர்த்தகத்திலும் கொடி கட்டி பரப்பவர்கள் இலங்கையினுடைய பெரும்பான்மையிலும் அவர்களுடைய வாக்குரிமை தான் அந்த ஆட்சியை அமைத்தது நீங்கள் பார்த்தால் தெரியும் தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் எதிர்கட்சியில் குந்தியிருந்து திண்டு போட்டு வருவார்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்கிறார்கள் கடந்த பதினைந்து பத்து பன்னெண்டு வருடமா அப்படித்தான் இலங்கையில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த செம்மறி கூட்டத்துக்கு நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பவில்லை சரிதானே இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்கு அழகாக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் வர்த்தகத்திலும் அவர்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சோகர்கள் அவர்கள் அவர்கள் தங்களுடைய இனத்தின் வாக்குரிமையை சிதையாமல் சிந்தாமல் நேராக ஒருவருக்கு கொடுக்குறோம் சொல்லிக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய அரசியல் நிச்சயமாக அது நடைபெறும் எனவே ஐம்பத்தொரு வீத வாக்குகள் யார் பெறுகிறார் அனுராவா ரணிலா சஜித்தா சஜித் பால் அதீத கவனத்தில் இருக்கிறார்கள் என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்கள் இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் நேராக சொல்றார்கள் இவர் தானே வாராரோ வரையிலையோ அவர் கவல்படை பெரும்பான்மை மக்களினுடைய தீர்மானம் குழப்பத்தில் இருக்கிறது எனவே சிறுபான்மை இன்னுடைய சிறுபான்மை இனத்தவர்களும் அவர்களுடைய தலைவர்களும் திடமனத்தோடு இருக்கவனும் அப்படி இல்லை என்றால் போச்சு அர்ஜுனா கடைசி நேரத்தில் சஜித்துட்ட போயிருக்கிறார் அவரோட தமிழ் மக்கள் சார்ந்து அவரோட கடிதம் கொடுத்துருக்கிறார் ஆனால் அறுபது நாட்களுக்குள்ளே ஒரு உந்து சக்தியை விட அவருடைய ஆளுமையும் அந்த தன்னம்பிக்கையும் தனது முடிவெடுக்கும் கத்துணிவு அது அர்ச்சனா எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கிலே பெரிய ஒரு மாறுதலை தோற்றுவிப்பதற்கும் அதே நேரத்தில் இப்போது இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் அவர் வழங்காமடியா வளரப்போகிறார் வளர்ந்து கொண்டு இருக்கிறார் நன்றி